ஊரடங்கால் வேலை வாய்ப்பு இன்றி தவித்து வரும் துணை நடிகைகளை குறிவைத்து பாலியல் தொழிலில் தள்ளிய நபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முன்பு ஏடிஎம் மோசடி, இப்போது பாலியல் மோசடி. நபர் சிக்கியது எப்படி? இவர்தான் சந்துருஜி. 2018 ஆண்டு புதுவை அரசியல் களத்தை அதிர வைத்த ஏடிஎம் கார்டு மோசடி வழக்கில் சிக்கிய முக்கிய புள்ளி. வெளிநாடு, உள்நாடு என ஆயிரக்கணக்கான வங்கி கணக்குகளிலிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை திருடிய வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. இப்போது துணை நடிகைகளை வைத்து பாலியல் தொழில் செய்து சிக்கியுள்ளார். பணத்தாசை மன்னன் கும்பலுடன் சிக்கியது எப்படி? ஊரடங்கால் சினிமா படப்பிடிப்புகள் 100 நாட்களுக்கு மேலாக நடக்கவில்லை. சின்னத்திரை படப்பிடிப்பும் 70 நாட்கள் வரை நிறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் தொடங்க அனுமதிக்கப்பட்ட போதும் அதிகம் பேரை பயன்படுத்தக்கூடாது என்ற கடும் கட்டுப்பாடுகளால் துணை நடிகர் நடிகைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஷூட்டிங்கிற்கு சென்றால் மட்டுமே வருமானம் என உள்ள அவர்கள் ஊரடங்கு தொடங்கியதிலிருந்து கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த போலி ஏடிஎம் கார்டு மன்னன் சந்துருஜி ஜாமீனில் வெளிவந்தார். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பம் கடலோர பகுதியில் விடுதி ஒன்றை வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்தார். கொரோனாவால் சுற்றுலா பயணிகள் வராததாலும் விடுதியை திறக்க உள்ள கட்டுப்பாடுகளாலும் விடுதி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் தனது வியாபாரத்தை பெருக்கவும் வாடிக்கையாளர்களை கவர்ந்திழுக்கவும் சந்துருஜி திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் ஷூட்டிங் இல்லாமல் வறுமையில் வாடிய துணை நடிகைகளை குறிவைத்து தனது வேலைகளை தொடங்கியுள்ளார். சென்னை வளசரபாக்கத்தைச் சேர்ந்த 2 துணை நடிகைகளை அணுகியுள்ளார். தனது விடுதியில் பியூட்டிஷியன் மற்றும் மசாஜ் தொழில் நடப்பதாகவும் அதில் பணியாற்ற வருமாறும் கூறியுள்ளார். தாங்கள் துணை நடிகைகள் என்றும் தங்களுக்கு பியூட்டிஷியன் மசாஜ் பற்றி தெரியாது எனவும் கூறியுள்ளனர். அப்போது முறையாக பயிற்சி அளித்து பணி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். ஷூட்டிங் இன்றி வாழ்வாதாரத்தை இழந்த துணை நடிகைகளும் பயிற்சியுடன் வேலை என்பதால் சம்மதித்துள்ளனர். இதையடுத்து கோட்டக்குப்பம் விடுதிக்கு அழைத்துச் சென்ற அவர் இருவரையும் அடைத்து வைத்து பாலியல் தொழிலில் தள்ளியுள்ளார். இந்நிலையில் சந்துருஜி விடுதியில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கோட்டக்குப்பம் போலீசார் அங்கு சென்று சோதனையிட்ட போது துணை நடிகைகள் இருவரை அடைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. அவர்களை மீட்டு காப்பகத்திற்கு அனுப்பினர். தொடர்ந்து விடுதியை நடத்தி வந்த சந்துருஜி, அவரது நண்பர் விஜயகுமார், விடுதி காப்பாளரான டெல்லியைச் சேர்ந்த அஜய் ஜோசப் ஆகிய 3 பேரை பாலியல் தொழில் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பின்னர் 3 பேரையும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலையில் சட்டவிரோதமாக இயங்கிய விடுதிக்கு கோட்டக்குப்பம் பேரூராட்சி செயல் அலுவலர் ராமலிங்கம் சீல் வைத்தார். சந்துருஜி ஏற்கனவே புதுச்சேரி நகர பகுதியில் ஒரு விடுதியை வாடகைக்கு எடுத்து பாலியல் தொழில் செய்து சிக்கிய நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி ஏடிஎம் கார்டு கொள்ளை, பாலியல் தொழில் என அடுத்தடுத்து தொடர் குற்றங்களை செய்யும் சந்துருஜி மீது கடும் நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி போலீசார் ஆலோசித்து வருகின்றனர்.
தமிழகத்தின் முதன்மை செய்தி தொலைக்காட்சியான நியூஸ் 18 தமிழ்நாடு இப்போது எஸ்இவி, டாக் டிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல் ஆகிய கேபிள் செட்டாப் பாக்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி டிஜிட்டல் நெட்வொர்க்குகளிலும் பேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் ஆகிய இணையதள சேவைகள் வழியாகவும் காண கிடைக்கிறது. செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் 18 தமிழ்நாடு.